தமிழ் புத்தாண்டுல திரைக்கு வரும் ரஜினியோட கபாலி. ரஜினி பேசுனா சாதாரண டயலாக் கூட பஞ்ச் டயலாக் தான். அந்த அளவுக்கு வார்த்தைகளை அழுத்தமா உச்சரிப்பாரு. அந்த வகையில ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு அவர் படங்கள்ல ஆங்காங்கே பஞ்ச் டயலாக்குகள் இடம்பெறுவது வாடிக்கையாயிடுச்சு. அப்படி அவர் பேசும் சில டயலாக்குகள் ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல பிரபலமாகி வந்திருக்கு. அந்த வகையில சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல அவர் நடிச்ச பாட்ஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற டயலாக் இப்போ வரைக்கும் இளைஞர்களால பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த வகையில பா ரஞ்சித் இயக்கத்துல ரஜினி நடிச்சிட்டு வரும் கபாலி படத்துலயும் அதிரடியான சில பஞ்ச் டயலாக்குகள் இடம்பெறுதான். ஆனா முன்னாடி அரசியல்வாதிகளை குறி வச்சு பேசினது மாதிரி இல்லையா, வாழும் மனுஷங்களுக்கு அறிவுரை வழங்குறது மாதிரி அந்த டயலாக்குகள் எழுதப்பட்டிருக்கா. அந்த வகையில பாட்ஷாவில் மும்பை தாதாவா நடிச்ச ரஜினி சென்னை தாதாவா நடிக்கும் இந்த கபாலியில வாழ்க்கையோட தத்துவங்களை நிறையவே உதிர்க்கிறாராம். அப்படி எழுதப்பட்ட டயலாக்குகள் அனைத்துமே ரஜினியோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் ஓகே செஞ்சவை மட்டுமே ஸ்கிரிப்ட்ல இடம்பெற்றிருக்கா. மேலும் இப்போ படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் கபாலி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் பொங்கல் தினத்துல வெளியாகுதான். படத்தை தமிழ் புத்தாண்டுல வெளியிட முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க.